திண்டுக்கல்லில் விவசாய இயந்திரங்களை பராமரிக்கும் வழிமுறை குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை பராமரிக்கும் வகையில் விவசாயிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறை, தனியார் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் தயாரிப்பு நிறுவனங்களோடு இணைந்து நடத்திய இந்த முகாமில் விவசாய கல்லூரிகள் மாணவர்களும் கலந்து கொண்டனர். இதில் வேளாண் இயந்திரங்களை இயக்குவது, பராமரிப்பது, பழுது கண்டறிவது, மசகு எண்ணெய் மற்றும் உயவு பொருட்கள் பயன்படு குறித்து விவசாயிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. மேலும் வைக்கோல் கட்டும் கருவி, துளையிடும் கருவி, விதையிடும் கருவி, தென்னை மட்டை தூளாக்கும் கருவி மற்றும் தேங்காய் பறிக்கும் இயந்திரம் குறித்தும் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து முன்னணி வேளாண் வாகன தயாரிப்பு நிறுவனங்களால் விவசாயிகளின் உழுவை இயந்திரங்களுக்கு பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு முகாம் வந்து இன்று வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் முக்கிய நோக்கம் என்பது வந்து விவசாயிகள் அதிகமான வேளாண் இயந்திரங்கள், டிராக்டர், பவர் டில்லர், பவர் வீடர் போன்ற கருவிகளை எங்கள் மானியத்திலும் அவருடைய சொந்த காசிலும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதனை பராமரிப்பு செய்யாமல் ஒரு வருடத்திலேயே அதை வீணாக்குகின்றனர். அதனை சரிவர பராமரிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த முகாம் நடத்துகிறோம். மேலும் எங்களிடமுள்ள புதிய கருவிகளான வைக்கோல் கட்டும் கருவி, வைக்கோல் கிளறும் கருவி, தென்னை மரம் குழி போடும் கருவி ஆகிய கருவிகளை இங்கே வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் ட்ரோன் நிறுவனத்தினர் வந்து தக்ஷின் என்ற ட்ரோன் நிறுவனத்தினர் வந்து ட்ரோன் மூலம் பகுச்சி மருந்து தெளிப்பதற்காக ஒரு டெமோ செய்துள்ளனர். மற்றும் எங்களிடமுள்ள தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிப்பதற்கான கருவியும், தென்னை மரத்தில் உள்ள புழு பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான மருந்து தெளிப்பும் கருவிகளும் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம்.